வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தின முழு விவரம் தான் பார்க்க போறோம். அதாவது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து காலியாக உள்ள தொழில்துறை பயிற்சி பணியாளர் அந்த பணியிடங்களை நிரப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதுல மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 56 காலி பணியிடங்கள் இருக்கதா அறிவிச்சிருக்காங்க. இதோட வயது வரம்பு பாத்தீங்க அப்படின்னா 1/3/2020 அந்த தேதியின்படி 21 வயதுக்குட்பட்டவங்க வந்து இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குரிய கல்வி தகுதி பாத்தீங்க அப்படின்னா சேரட்டட் அக்கவுண்ட்ஸ் அண்ட் காஸ்ட் அக்கவுண்ட்ஸ் அந்த துறையில பட்டம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்வு செயல்முறை பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் வந்து தகுதி பட்டியல் மூலம் தேர்வு செய்யப்படுவார். அதாவது நீங்க எடுத்த மார்க்ஸை வச்சு உங்களோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்க அப்படின்னா 26/3/2020 பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன், அதாவது ஆன்லைன்ல தான் இந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அதோட அஃபிஷியல் நோட்டீஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு போட்டிருக்காங்க நெய்வேலி யூனிட்ஸில் மொத்தம் எத்தனை அப்படின்னா 56 பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட மந்த்லி ஸ்டைஃபன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 22,000 வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷன் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, அப்புறம் இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அப்பர் ஏஜ் லிமிட், அதாவது வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா 28 1/3/2020 படி உங்களுக்கு வந்து 28 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ ஓபிசி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வருடம் ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மெத்தட் ஆஃப் செலெக்ஷன். ஸோ இதோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டர்மீடியட் எக்ஸாம்னு சிஏ சிஎம்ஏ அதில் எடுத்து உங்களோட மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களோட மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.nlcindia.com அப்படின்ற வெப்சைட்ல 26 நீங்க இந்த பதவிக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து எந்த கேபியில் இருக்கணும், அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு எந்த கேபி, ஸோ அதுக்கப்புறம் உங்களோட மார்க் ஷீட் இந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ்லாம் எந்த அளவு PDF இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு இந்த அப்ளை ஆன்லைன் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 5 ஆரம்பித்து 26 முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் அப்ளை ஆன்லைன் லிங்க்கும் இருக்குது, அதில் போய் இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.